இன்றைக்கி வந்து பிரேமோட பர்த்டே. நீங்கள் எல்லாருமே வந்து அவனை விஷ் பண்ணுங்கள். நிறைய ஆயுசுடன் நிறைய சக்ஸஸ்லாம் அவன் லைஃப்பில் பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே வந்து பிளஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி பிரேமோட பர்த்டே இருந்தாலும் நாங்கள் வந்து பிரேம்காக பர்ச்சேஸ் பண்ணலை. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் டொனேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாமே வந்து குழந்தைகள் தான் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் நடத்துறது வந்து ஒரு லேடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு இன்ஸ்பைர்டான லேடினே சொல்லலாம். நிறைய வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து. ஸோ ஒரு இன்ஸ்பைர்டான லேடி தான் அவங்க. ஸோ 20 குழந்தைங்களை வந்து அவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது எனக்கு. ஸோ அவங்க மூலியமாக தான் இப்போ இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ எல்லா பர்ச்சேஸுமே நல்லபடி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து படிக்கிற பசங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான நோட்புக், பென்சில், ரப்பர், அதே மாதிரி சோப் கூட நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். அவங்கக்கிட்ட என்ன வேணும் கேட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்போ தான் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இல்லையா. ஏன்னா அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ அவங்க வந்து என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு போனதை வந்து வீடியோவாக போட வேண்டாம். ஏன்னா இங்கே அங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து பெண் குழந்தைங்கன்றதுனால பாதுகாப்பு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இதை வீடியோவை போட வேணாம். பட் நான் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ எடுங்க. அண்ட் வந்து நான் அட்ரெஸும் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பெர்மிஷன் கொடுத்தா அட்ரஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் சாயப்பாவோட தரிசனமும் நல்லபடி கிடச்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். நாங்கள் ஏன் ஆர்த்திக்கு பண்ண மாதிரி இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலைன்னா, ஆக்சுவலி ஆர்த்தி பர்த்டேக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும், அதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் ஏதாவது டொனேட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருந்தோம். பட் ஆர்த்திக்கு பண்ணலை, பிரேமுக்கு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் இன்றைக்கி போய் அந்த ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். பட் பிரேமுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, எல்லா குழந்தைங்களும் அவனுக்கு பிளஸ் பண்ணும் போது அவனுக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுமான்னு சொன்னான். ஸோ பிரேமுக்கு வந்து எப்போவுமே வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச மேங்கோ ஃப்ளேவரில் நாங்கள் கேக் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த கேக் தான் பிரேமுக்காக வாங்கின கேக்கு. இப்போ எல்லாம் குட்டீஸும் கூப்பிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அண்ணா ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த பாப்பா வந்து பிரேமோட குட்டி தம்பி, அதாவது என்னோடய மச்சின குழந்தை. ஸோ அவனோட சுட்டித்தனெல்லாம் பார்க்க வந்து அழகாக இருந்தது. அண்ட் நான் வந்து கேமரா ஆன் பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்ச உடனே இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த கேக்கை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டாக ஆகிட்டான். ஸோ இப்போ வாங்க நம்ம கேக் வெட்டிடலாம். ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே வந்து கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் பிரேமுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டி உள்ள பர்த்டே செலிப்ரேஷன். ஏன்னா வந்து அவன் வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணதே இல்லை, இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு போய் டொனேட் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் ஒவ்வொரு பர்த்டேவும் இதே மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் சமைச்சு எல்லாமே சாப்பிட முடியும். அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது டொனேட் பண்ணும் போது அதில் வர சந்தோஷமே தனி. பட் இந்த மாதிரி நல்ல நாளில் தான் அதை செய்ய முடியும். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. அண்ட் நாங்கள் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் கட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் கேக் கட் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். பசங்க வந்து என்னதான் அவங்க ஃபேமிலி கூட வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாலும், பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள்.
ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி பசங்க எப்படிலாம் அவனை மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.